கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிணற்றில் 16 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் கவுன்சிலர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சவாரிமேட்டைச் சேர்ந்த 16 வயது சிறுமி தேவிகாவும் நங்கவரம் பேரூராட்சி கவுன்சிலரின் மகன் கஜேந்திரனும் காதலித்து வந்த நிலையில் இருவரின் காதலுக்கும் கஜேந்திரன் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி சிறுமி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக கவுன்சிலர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பெட்ரோல் பங்கில் இருந்து கள்ளாப்பெட்டியை தூக்கி சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பொன்னி பெட்ரோல் பங்கில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு துணியால் முகத்தை மறைத்துக் கொண்டு சென்ற மர்ம நபர் அங்கிருந்து கள்ளாப்பெட்டியை தூக்கி சென்று அதிலிருந்து 11,400 ரூபாய் பணத்தை திருடி சென்றார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் திருடனை தேடி வந்த நிலையில் பெட்ரோல் பங்கில் கைவரிசை காட்டியது கடந்த சில மாதங்களுக்கு முன் இதே பெட்ரோல் பங்கில் பணியாற்றிய கௌஷிக் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவனை கைது செய்த போலீசார் 11,400 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.